மத்திய அரசு பிரதமரின் மக்கள் நலன் திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு யாத்திரையை விழுப்புரம் மாவட்டத்தில் நாள்தோறும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் ஒவ்வொரு கிராமமாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வங்கித்துறை, வேளாண்மைத்துறை, தபால் துறை உள்ளிட்ட துறைகள் இணைந்து மத்திய அரசால் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்கின்றன. அதன் ஒரு பகுதியாக ஆனாங்கூர் கிராமத்தில் தபால் துறை மூலம் மக்களுக்கு வங்கிக் கணக்கு துவங்கப்பட்டது. செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மக்களிடம் நேரடியாக தபால் துறை ஊழியர்கள் விளக்கினர். இதேபோன்று வேளாண்மை துறையை சார்ந்தவர்களும் வங்கித்துறையை சார்ந்தவர்களும் பல்வேறு கிராமங்களிலும் விளக்கி வருகின்றனர். மக்கள்லாம் வந்து வராங்க, அவங்களுக்கு வந்து இங்கே எஸ்பி சேவிங்ஸு, டிடி, ஆர்டி, எஸ்எஸ்ஏ, பெண் குழந்தை திட்டம் அதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் இங்கே அமௌண்ட்டு பண்ணுறாங்க. பண்ணி அவங்க இதனால் நிறைய பலன் அடைகிறாங்க. அவங்க நாங்கள் இங்கே ரெண்டு வில்லேஜ் தான் இருக்குது இங்கே பக்கத்தில் என்னோடய பிஓவில். அவங்க வந்து இங்கே நிறைய அக்கௌண்ட் போடுறாங்க, நிறைய பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஐபிபியில் வந்து காசு எடுத்து கொடுக்குறோம். ஓஏபி அதே மாதிரியே வந்து வயசானவங்களாம் வந்து வெளியில் போய் பேங்க் மூலயமா எடுக்காமல் இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து கூட இங்கே அமௌண்ட் எடுக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வணக்கம். என் மகளுக்காக நான் செல்வ மகள் திட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். இது பிரதம மந்திரியான ரொம்ப பெனிஃபிட்டான திட்டம். இது வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டு வட்டி போட்டு அது தராங்க. என் குழந்தையோட 20 வயசுக்கு அப்புறம் அவளுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். என் பெண்ணுக்கு 21 வயசுக்கு ஆச்சுன்னா அவள் காலேஜுக்கோ இல்லை அவளோட திருமணத்துக்கோ படிப்பு எதுக்கு வேணாலும் இந்த அமௌண்ட்டு யூஸ் ஆகும். இது பிரதமர் மந்திரியால் ஒரு நல்ல திட்டம். இது இதனால் நாங்கள் ரொம்ப பயனடைகிறோம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் பாரத பிரதமரின் பல்வேறு திட்டங்களை கிராமங்கள் தோறும் எடுத்துச் செல்லப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் உள்ள ஆனாங்கூர் என்ற இடத்தில் இன்று பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன. பொதிகை செய்திகளுக்காக ஆனாங்கூரிலிருந்து ஜி சுரேஷ்.